Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பொடி பாவக்காவை கசப்பு இல்லாம எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். எப்பவுமே பாவக்காவை வந்து தலை பகுதி மட்டும் தான் கிள்ளி எடுக்கணும். வால் பகுதியை கிள்ளி எடுக்க கூடாது. அப்படி கிள்ளி எடுத்தோம்னா பாவக்காய் ரொம்ப கசப்பாயிடும். அதனால எப்பவுமே தலை பகுதி மட்டும் கிள்ளி எடுத்துக்கோங்க. நல்லா பாவக்காய் க்ளீன் பண்ணிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம பாவக்காவை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம வச்சுருந்த பாவக்காயை சேர்த்துட்டு அதில் பாவக்காய் முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிடுவோம். பாவக்காவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஊற்றிருக்கிற தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கிடுவோம். எப்போவுமே பாவக்காவை வேக வச்சு தண்ணி கீழே ஊற்றக்கூடாது. அந்த தண்ணியோடையும் சேர்த்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சுக்கிடுவோம். இப்போ நம்மளுக்கு பாவக்காய் நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இதுவும் கொஞ்சம் நல்லா வத்தட்டும், நல்லா ட்ரை ஆகணும். அது வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கிடுவோம். இப்போ நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டு இதை பக்கத்து அடுப்பில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கடுகு உளுந்து சேர்த்துடலாம். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு கோல்டு கலர் ஆகட்டும். இப்போ நமக்கு நல்லா கோல்டு கலர் வந்துருச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிடுவோம். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு வெங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த பாவக்காவுக்கு வெங்காயம் அதிகமாக சேர்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பாவக்காவில் கசப்பு இருக்காது. இப்போ வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். இப்போ வெங்காயம் வந்து நம்மளுக்கு ஒரு கால்வாசி அளவு வேகிற வரைக்கும் ரெடி பண்ணிக்கிடுவோம். இப்போ கொஞ்சமாக வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த பாவக்காவை அதில் நம்ம சேர்த்துருவோம். நம்மளுக்கு வெங்காயமும் பாவக்காயும் ஒன்றா சேர்ந்து வேகணும். இந்த மாதிரி பாவக்காவை சேர்த்துட்டு வெங்காயத்தை அது மேலே போட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்லோவில் போட்டுருங்க. அப்போ நம்மளுக்கு நல்லா ரெண்டும் ஒன்றா வெந்து வந்துடும். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நல்லா வதக்கிக்கிடுவோம். ஏற்கனவே நம்ம பாவக்காயில் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடுவோம். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துடலாம். இந்த மாதிரி நம்ம வெங்காயம் நிறையா போட்டு செய்யும்போது நம்மளுக்கு பாவக்காவில் கொஞ்சம் கூட கசப்பு இருக்காது. பாவக்காய் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சோம்னா பாவக்காய் சாப்பிடுவாங்க. வெங்காயம் நல்லா கோல்டு கலர் வர வரைக்கும் நம்ம ஸ்லோவில் போட்டு பிரட்டிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு பாவக்காய் ரெடி ஆகிடும். இப்போ சூப்பராக நம்மளுடைய பாவக்காய் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.
நம்மளுடைய கசப்பு இல்லாத பாவக்காய் ரெடி. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.